எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உண்டியலுக்கு எதுக்காக இங்கிலீஷ்ல பிக்கி பேங்க்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இது கூடவேவும் இந்த உண்டியல் பழக்கம் வந்து எப்ப இருந்து தொடங்குச்சு, அதுக்கப்புறமா எதுக்காக பன்றியோட உருவத்துல இந்த பிக்கி பேங்க்லாம் ரெடி பண்றாங்க, குழந்தைங்களுக்கு எதுக்காக இது ரொம்பவும் பிடிச்ச டிசைனா இருக்கு, பிக்கி பேங்க் எங்கேருந்து உருவாங்குச்சு, அதுக்கப்புறமா பிக்கி பேங்க் வந்து ஏன் பிங்க் கலரில் பன்றியோட நிறத்தில் இருக்குது அப்படின்னு பிக்கி பேங்க் சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியேவும் உண்டியல் தோன்றினதாகவும் பேங்க்ஸ் எல்லாமேவும் வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் உண்டியல்ல பணத்தை போட்டு சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஹிஸ்டரியில சொல்லியிருக்காங்க. இப்படி மக்கள் பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பொதுவா பெட்டுக்கு அடியிலையோ இல்லாட்டி ஹைகோல் ரேக்கில் சுற்றியோ பணத்தை வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதுவே கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா ஜாடியில், அதாவது சமையலறையில் உள்ள ஜாடிகளில் பணத்தை சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் உலோகத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வீட்டு உபயோகப் பொருட்களில் பயன்படுத்தி தன்னோட பணத்தை சேர்க்க ஆரம்பித்தாங்க. இப்போது அந்த காலத்தில் உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள், பானைகள் இது எல்லாமேவும் விலை குறைவான ஆரஞ்சு நிற களிமண்ணான பைக் அப்படின்ற மெட்டீரியலில் செய்யப்பட்டிருந்துச்சு. மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நாணயங்கள் கிடைக்கும்போது அதில் ஒன்று ரெண்டை எடுத்து இந்த பைக் அப்படின்ற களிமண்ணில் போட்டுக்கிட்டே வந்தாங்க. இந்த காலத்தில் பேசின இங்கிலீஷில் உள்ள உயிரெழுத்துக்கள் எல்லாம் இப்போ பேசுகிறதோட வித்தியாசமாக ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆக்சான்களின் காலத்தில் பைக் என்ற வார்த்தை வந்து பக் அப்படின்னு உச்சரிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒய்யோட உச்சரிப்பு யூலேருந்து ஐயா மாறினதுனால பைக் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுவே ஓ பன்றியோட சவுண்டும் இதுவும் ஒன்று போல உச்சரிக்கப்பட்டுச்சு. அப்பம்போது பன்றிகள் வந்து பைக் சேரு மற்றும் அழுக்கில் சுழலும் இல்லையா, உருளும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த வார்த்தையை இணைப்பிற்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு வேர்டும் ஒரே மாதிரி ஒலிக்கிறதுனால ஆங்கில குயவர்கள் ஒரு நகைச்சுவை காமெடிக்காக பைக் பானைகளை வந்து பன்றியோட வடிவத்தில் வடிவமைக்க ஆரம்பித்தாங்க. அதுவேவும் காலப்போக்கில் ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து மக்களேவும் பைக் பானைகளை வந்து பன்றியை போல வடிவமைச்சு கொடுங்க அப்படின்னு அந்த குயவர்கள்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அடுத்த சில வருஷத்துலேயேவும் மக்கள் வந்து பைக் அப்படின்ற சொல் வந்து களிமண்ணை குறிக்குது அப்படின்றதையேவும் மறந்து போயிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இது வழக்கமாகவும் ஆயிடுச்சு. அதனால் ஆங்கில குயவர்களும் மக்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, பன்றியோட வடிவத்தில் இருந்தால் தான் அந்த உண்டியல் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரியேவும் ஒரு காமெடிக்காக நினச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது இது வழக்கமும் ஆயிடுச்சு. இன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது மாதிரியான உண்டியலை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இது தற்செயலாக தோன்றின விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களோட கஸ்டமருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால பன்றியோட வடிவத்தில் பிங்க் கலரில் உண்டியில் செய்ய ஆரம்பித்தாங்க. பிங்க் கலரில் ஏன்னா அந்த பிங்க் மெட்டீரியல் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு, அதையே இப்போ பிளாஸ்டிக்கில் பண்ணும்போது கூட பிங்க் கலர்லையேவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இடத்துல கஸ்டமரோட விருப்பம் தானே ரொம்பவும் முக்கியம், அதனாலேயேவும் பிக்கி பேங்காக பிங்க் கலரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, 600 வருஷத்துக்கு முன்னாடியேவும் நம்மளோட முன்னோர்கள் உண்டியல் பழக்கத்தை கொண்டு வந்து அது மூலமாக அப்போவேவும் பணத்தை சேர்க்க ஆரம்பித்தாங்க. பேங்க் இல்லாத காலத்திலேயேவும் இப்போ நம்ம பணத்தை சேர்க்கறதுக்கு ரொம்பவும் திணறோம். ஆனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் உண்டியல் இருக்க வேண்டிய ஒரு பொருள். உண்டியலில் நீங்கள் சின்ன சின்னதாக சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களோட சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் ஆரம்பிச்சிடும். இதை விட பெருசாக பண்ணணும், பெருசாக சேமிக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு இன்னும் அதிகமாக சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.